செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாரின் 150வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை துறைமுக வளாகத்தில் அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி சென்றனர். புறங்களை பெறலாம். செய்தியாளர் நந்தா இணைந்திருக்கிறார். நந்தா, தொடரலாம். ஆக்சுவலி செக்கிழுத்த செம்மல் கப்பலொட்டிய தமிழன், சுதந்திர போராட்ட வீரர், மூத்த பத்திரிகையாளர் உள்ளிட்ட பன்முகத்தன்மை கொண்ட வ.உ. சிதம்பரனாரின் 150வது பிறந்த நாள் இன்று அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை துறைமுகம் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு கீழ் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதே போல அமைச்சர்கள் சேகர் பாபு, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய திமுக நிர்வாகிகள் இங்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். மிக முக்கியமாக வ.உ.சியினுடைய 150வது பிறந்தநாள் என்பதால் இந்த ஆண்டு முழுவதும் இந்த விழாவினை மிக பிரம்மாண்டமாக கொண்டாட தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அவருடைய வாழ்க்கை வரலாறு அடங்கிய படத்தை டிஜிட்டல் முறையில் வெளியிட திட்டமிட்டிருக்கிறது. அதே போல கோவையில் அவருக்கு புதிதாக முழு உருவ சிலை அமைக்கப்பட இருக்கிறது. அவர் பிறந்த ஒட்டப்பிடாரத்தில் அவருடைய வீடு புதுப்பிக்கப்படுகிறது. அதே போல கப்பல் கட்டுமானத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வ.உ. சிதம்பரனாரின் பெயரில் விருது வழங்குவதோடு 500,000 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்தில் அவருக்கு மார்பளவு சிலையும் திறக்கப்பட இருக்கிறது. வ.உ. சிதம்பரனாரினுடைய 150வது பிறந்தநாள் என்பதால் தமிழக அரசு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளையும், குறிப்பாக சாலைகள், இந்த ஆண்டில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களுக்கு அவர்களுடைய பெயர்களையும் வைக்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இந்த விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்ததாக இதர கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் இங்கு மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். ஆஷ்லி, நிச்சயமாக நந்தா, இந்த விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. குறிப்பா அரசு விழாவாக அறிவிக்கப்பட்ட பிறகு சென்னையுடைய பல இடங்களில் இந்த விழா முன்னெடுக்கப்படுகிறதா? வேற என்னென்ன இடங்கள்ல இந்த விழாவினுடைய இது வந்து நீட்சியா தொடருது? நிச்சயமாக வ.உ. சிதம்பரனாரை பொறுத்தவரை கட்சி சார்பின்றி சுதந்திரத்திற்காக போராடிய மிக மூத்த தலைவர் என்பதால் கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் தற்போது இந்த விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அமைந்திருக்கிற தலைமை அலுவலகத்தில் இதற்கான விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் வ.உ. சிதம்பரனாரத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக பிறந்தநாள் விழா என்று கொண்டாடப்படுகிறது. இதே போல சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் இவருக்கான விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. மிக முக்கியமாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக முதல் முறையாக சுதேசி கப்பல் இயக்கத்தை ஒரு கட்டமைத்தார். அதன் மூலமாக சுதேசி பொருட்களை இந்தியாவினுடைய இந்திய தயாரிப்புகளை ஊக்கப்படுத்தியவர். மிக முக்கியமாக இந்திய பொருட்கள் மத்தியில் இந்திய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவர் என்பதற்காக மீனவ மக்களும் கூட இவரனுடைய பிறந்தநாளை போற்றும் வகையில் அந்தந்த குடியிருப்பு பகுதியில் சிறிய அளவில் படங்கள் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். ஆஷ்கே, உரங்களை வழங்கியமைக்கு நன்றி நந்தா.